சார் வணக்கம் சார். அப்டேட் நியூஸ் 360 நேயர்களுக்கும் தேசிய முன்னேற்ற கழகத்துடைய உறவுமுறைகளுக்கும் என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். சமீபத்தில் சென்னை புளியந்தோப்பு பகுதியில் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்து அரசாங்கம் கட்டி கொடுத்து, அது வந்து தரமற்ற பொருட்கள், தரமாக இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சென்ற ஆட்சியாளர்கள் பணம் மட்டுமே குறிக்கோளாக அந்த அரசை இயங்கியதன் விளைவாக இன்று இப்பேற்பட்ட படு பாதக செயலை செய்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த புளியந்தோப்பில் இருக்கக்கூடிய கேபி பார்க்கில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பு, அரசு சார்பாக கட்டப்பட்ட அந்த குடியிருப்பை நீங்கள் சோற்றில் கை வைத்தால் தானாக அந்த சோற்றில் இருக்கக்கூடிய அந்த கலவைகள் சிதறுகிறது. கை தொட்டவுடன், இது ஏதோ பொத்தாம் பூதாக சொல்லவில்லை, எத்தனையோ தனியார் தொலைக்காட்சிகள், முன்னணி தனியார் தொலைக்காட்சியில் அங்கே சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு வெளிவலுக்கு கொண்டு வந்ததன் விளைவாக இந்த அரசு கவனத்திற்கு சென்றதன் காரணமாக உடனுக்குடன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சேகர்பாபு அமைச்சர் அவர்களும் இன்னும் எண்ணற்ற சமூக ஆர்வலர்களும் வழக்கறிஞர்களும் போய் சென்று பார்த்து அதில் ஆய்வுகள் செய்து நிச்சயம் அது 100% ஊழல் நடந்திருக்கிறது. மிகப்பெரிய அந்த கட்டிடத்தில் குடிபெயர்ந்தால் எக்கச்சக்கமான உயிர் பலி ஏற்படக்கூடிய வகையிலே அமையும் என்பதை காரணத்தை மதிப்புக்குரிய முதல்வர் அவர்களுக்கு தெரிவித்ததன் காரணமாக இன்று காலை 2 பொறியாளர்களை பணியிடம் செய்திருக்கிறார்கள், நீக்கம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அது மட்டுமல்ல, இன்னும் விரைவில் அந்த கட்டடத்தின் ஒப்பந்ததாரர் யார் என்று கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள். அப்போது யார் அங்கே ஆட்சியாளர் இருந்தபோது எந்த அமைச்சருக்கு கீழ் அது வந்ததோ, யார் ஒப்பந்தம் கையொப்பமிட்டார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை பாயும் என்பதுதான் மக்களுடைய கருத்து. மக்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். அதே போன்று அரசும் நிச்சயமாக இதன் மீது நடவடிக்கை எடுக்கும். அது மட்டுமல்ல, இவர்கள் எங்கெல்லாம் இது போன்ற கட்டிடம் கட்டினார்களோ மாநிலம் முழுக்க, எங்கெல்லாம் இவருடைய சார்பிலே, இந்த அரசு சார்பிலே, சென்ற ஆட்சியாளர் சார்பிலே ஒரு சில மேம்பாலை கட்டினார்களோ அத்தனையும் ஆய்வுகளை உட்படுத்து அதற்கு பிறகுதான் பயன்பாட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய போன்றோட கருத்து. இதில் அரசு கவனமாக இருக்கிறது. எவர் தவறு செய்திருந்தாலும் அரசு அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து சிறைக்கு தள்ளும் என்பதில் யாருக்கும் இருவேறு கருத்தில் கிடையாது. நேற்று கவர்னர் அவர்களை வந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் வந்து சந்திச்சு வந்திருக்காங்க. சந்திச்சு வந்து வெளியே பத்திரிகையாளர் சந்திப்பில் திமுகவுடைய பழிவாங்கும் படலம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவர்கள் சென்ற ஆட்சியில் இருந்தபோது மக்கள் பணியை எல்லாம் அவர் செய்யவில்லை. குறிப்பாக பணத்தை எப்படி கொள்ளடிக்க முடியும், எரிகிற வீட்டில் பிடுங்குவது எந்த அளவுக்கு லாபமோ பிடுங்குவது, அது போன்று அந்த அதிமுக கட்சிக்கு தலைமை என்பது தெளிவாக இல்லை அந்த அம்மையார் மறைந்தவுடன். ஆகவே எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ, எவ்வளவு மக்கள் வயிற்றில் அடிக்க முடியுமோ அவ்வளவும் நாம் திறமையாக செய்து முடிக்க வேண்டும் என்பது அந்த அஜெண்டாக்கு ஏற்றாற் போல் அவர்கள் 1000 கோடிகளை கொள்ளையடித்து ஊழல் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஊழலோடு நிப்பாட்டாமல் அவர்கள் கொடநாடு அந்த பங்களாவில் நடந்த கொலைகளும் முன்னெடுத்திருக்கிறார்கள். மற்றும் முன்னாள் ஓட்டுநர் அம்மையாருடைய முன்னாள் கார் ஓட்டுநருடைய அவரையும் விபத்துக்குள்ளாகி கொலை செய்திருக்கிறார்கள் என்றுதான் அந்த கொலையில் இருக்கக்கூடிய கொடநாடு பங்களா நடந்த கொலையில் முதல் குற்றவாளியாக சொல்லக்கூடிய அந்த சயன் என்பவர் தெள்ள தெளிவாக பதிவிட்டிருக்கிறார், ரகசிய வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். உடனே இவர்கள் இந்த படு பாதக செயல் எப்படி கூட்டி வெளிப்பட்டு விடுமா என்பதற்காக ஏதோ இவர்கள் தமிழ்நாட்டு நலனை கருதி சட்டசபை வெளிநடப்பு செய்தது போலவும் அல்லது நேற்று ஆளுநரை சந்திப்பது போலவும் ஒரு தோற்றத்தை கொண்டு வருகிறார். இவர்கள் எதற்காக ஆளுநரை சந்தித்தார்கள், எதற்காக சட்டமன்றத்தை புறக்கணித்தார்கள், ஒரு நியாயமான காரணத்தை இந்த கைவர்கள் சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்றால் இவர்கள் இந்த நாட்டு நடப்பு பற்றியோ அல்லது விலையேற்றத்தை பற்றியோ மக்கள் படக்கூடிய துயரத்தை பற்றியோ இவர்கள் ஒன்றிய அரசை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதுவரை செய்ததில்லை. இவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அடித்த கொள்ளையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக இவர்கள் ஏற்கனவே நடந்த அந்த கொள்ளைகளை கொள்ளையடித்தது பணத்தை காப்பாற்றுவதற்காகவும் அந்த கொலைகளிலிருந்து தப்பிப்பதற்காகவும் இவர்கள் ஆளுநரை சந்திக்கிறார்கள். இப்போது இருக்கக்கூடிய ஆளுநர் அப்போதும் ஆட்சியில் இருந்தார், அவர்கள் ஆட்சியில் தொடர்ந்தார். ஆனால் இப்போது ஆளுநர் அவர்கள் உண்மைக்கு எதிர்மறையான சித்தாந்தத்தை கையில் எடுக்க மாட்டார்கள். தெள்ள தெளிவாக இந்த அரசோடு அந்த அரசு இருக்கக்கூடிய இந்த திமுக அரசில் வைக்கக்கூடிய உண்மையான கோரிக்கைகள் செவிசாய்த்து தலைவணங்கி நிச்சயம் இவர்கள் ஊழல் பட்டியல் ஏற்கனவே கொடுத்தது போல் இப்போ நடவடிக்கை எடுப்பார்கள். இவர்கள் நீலு கண்ணீரை வடித்தாலும் கூட அரசோ அல்லது ஆளுநரோ நிச்சயமாக அவர்களுக்கு அந்த இபிஎஸ் ஓபிஎஸ் போன்ற அந்த
கட்சிக்கு ஆதரவாக செயல்பட மாட்டார்கள். சமூக நீதி போட்டி பார்க்கக்கூடிய வகையிலே இவர்கள் மீது இந்த அரசு நடவடிக்கை செம்மனை எடுத்து இவர்கள் செய்த தவறுகளை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்து சிறைக்கு தள்ளுவதை தவிர வேறு வழியில்லை. இதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. சிறைக்கு தள்ளுவதுதான் ஒரே ஒரு முகாந்திரம். இதில் இந்த திமுக அரசு தெளிவாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இது அரசியல் பழிவாங்க நடவடிக்கை அல்ல. அவர்கள் சொல்வது போல் இபிஎஸ் ஓபிஎஸ் சொல்லுகிறார்களே எங்கள் மீது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று, அதெல்லாம் பொய். இவர்கள் செய்த தவறுக்கு அதில் என்ன சட்டத்தில் இடம் உண்டோ அதை திமுக அரசு செம்மையாக செயல்படும், சமூக நீதி போட்டி பாதுகாத்து தமிழ்நாட்டை நிலைநாட்டும். இதில் யாருக்கும் மாட்டு கருத்தில் கிடையாது. உங்கள் விளக்கங்களுக்கு மிக்க நன்றி. வாய்ப்பளித்த தோழர்களுக்கு என் நன்றிகள். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.